தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம். நான் தீபக், பேட்மிண்டன் கோச். இன்றைக்கி நம்ம ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று பேக் ஹேண்ட் ஸ்லைஸ், ஃபோர் ஹேண்ட் ஆடும் போது பேக் ஹேண்டில் எப்படி ஸ்லைஸ் போடுறது, இன்னொன்று டிஃபென்ஸ், மேட்ச் எப்படி டிஃபெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆடுறதா இல்லை வச்சு ஆடுறதா இல்லை கிராஸ் ஃபுட்டில் ஆடுறதான்னு ரெண்டு டிஃபென்ஸ் போடுறோம். டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் எப்படி எடுத்துன்னா, ஃபஸ்ட் எடுத்துனா பேக்கெட் எடுத்துங்க, நியூட்ரல் நியூட்ரல் எப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிரிப்பும் பிடிக்காமல் பேக் ஹேண்ட் கிரிப்பும் பிடிக்காமல் ரெண்டுமே சேர்ந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிரிப் இருக்கணும், பேக் ஹேண்ட் கிரிப் இருக்கணும். ஏன்னா ஷட்டில் எதுவும் இல்லை, ஃபோர் ஹண்ட் சைடில் வருவதா இல்லை பேக் ஹேண்ட் சைடில் வருவதா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் டிஃபென்ஸ் எடுத்தப்போ ரெண்டுமே ரைட்டை வின் பண்ணி ராக்கெட்டோட ஹேண்டு கரெக்டாக ரைட்டு நீங்கள் நேரம் இருக்குது, ரொம்ப இப்படி மேலே வச்சு நின்றுன்றது ரொம்ப கீழே இருக்குது. சென்டர் ஆஃப் சென்டருக்கு ரவுண்டோட ஸ்ட்ரைட்டிங் ராக்கெட்டை வச்சு ஷட்டில் ஒருக்காக வெயிட் பண்ணுவோம். ஷட்டில் வந்தோடனே இந்த சைடில் வச்சு தான் உங்களோட மூக்கிலேருந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வச்சு தான் பேக் ஆகிட்டு அதை டிஃபன் பண்ணி இங்கே வைக்கலாம், ஸ்லைஸ் பண்ணலாம், இல்லை லிஃப்ட் பண்ணலாம். இதே ரைட் சைடில் வச்சு தான் ஃபோர் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம், இங்கே வச்சு ஷட்டில் ஆகலாம், லிஃப்ட் பண்ணலாம், அந்த ஸ்னாக் ஆகிட்ட திரும்பி கிராஸ் பண்ணலாம். பேக் ஹேண்ட் ஸ்லைஸ் எடுத்துனா ரெண்டு பேக் ஹேண்ட் கிரிப் யூஸ் பண்ணோம். அதேமாதிரி ஷட்டில் முன்னாடி வரப்போம் போய் டேப் பண்ணோம், டேப் பண்ணோம்னா ஸ்மாஷ் பண்ணோம். அதே நம்ம சிங்கிள் சைட் இருக்கும் ஷட்டில் இங்கே வந்துச்சுன்னா இங்கே டேப் பண்ணுற மாதிரி கொண்டு சொல்லி ஸ்லைஸ் பண்ணால் ஷட்டில் இந்த சைடு இருக்கும். ஆக்சன் ஃபுல்லாக இந்த சைடில் இருக்கும், ராக்கெட் ஆக்சன் மட்டும் ஸ்லைஸ் இந்த சைடு இருக்கும்.